வெல்கம் கைஸ், இட்ஸ் ஜென்டல் லேர்னிங். நம்ம இன்றைக்கான வீடியோவில் நியூவாக லான்ச் ஆகிருக்க ஒரு பெஸ்ட்டு செல்ஃப் லேர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனில் பொறுத்தளவு நாம் ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது மூலிமாவே அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளை அப்லோட் பண்ணுற ஏர்னிங் ரிலேட்டடான நியூ வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த ஒரு நியூ அப்ளிகேஷன் வந்தாலும் ஃபஸ்ட்டு டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வீடியோவாக மேக் பண்ணி யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ஹாய் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷனோட நேமை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு லுக்காக இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உங்களோட லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிட்டு அவங்களோட ப்ரைவசி பாலிசியை லேர்ன் பண்ணிக்கிட்டு லெட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆர் சைன்அப்னு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் என்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அதை கரெக்டாக இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களோட ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், ரெஃபரல் கோடு வந்து நான் வீடியோக்கு கீழேயும் ஆர் வீடியோலையும் ஷோ பண்ணுறேன், அதை பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போட மெயின் பேஜ் வந்து இப்படி தான் ஷோ ஆகும். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம எதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி ஒரு ஷோ ஆகும், அதை டச் பண்ணிங்கன்னா உங்களோட டெய்லி போனஸை நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ஃபஸ்ட்டு டேலேருந்து சிக்ஸ்த் டே வரைக்கும் அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமும் இது மறுபடியும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நமக்கு வந்து இது மூலியமாகவே ஒரு அமௌண்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் அண்ட் பின் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை டச் பண்ணுங்கள். இதில் வந்து நாம் மற்ற ஆப்ஸ் மாரி வீடியோஸ் பார்த்து ஸ்பின் பண்ணிக்க முடியாது. நாம் வந்து இதில் ஏர்ன் பண்ணுற அந்த எம்ஐ காயின்ஸை வச்சு தான் இந்த ஸ்பின் மூலயமா நம்ம ஸ்பின் பண்ண முடியும். இந்த ஸ்பின் வீலை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஸ்பின் பண்ணுற அமௌண்ட் வந்து 10 எம்ஐ காயின்ஸை வச்சு நீங்கள் ஸ்பின் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு விழுகிற அமௌண்ட் வந்து அதை தாண்டி தான் விழுகும், அதுக்கு கீழே உங்களுக்கு அமௌண்ட்டே கிடையாது. ஸோ நீங்கள் இந்த ஸ்பின்னை மஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் நம்பிக்கையாக. உங்கள் கிட்ட 10 எம்ஐ காயின்ஸ் வந்தோடனே லெட் ஸ்பின் அப்படிங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு காயின்ஸ் வந்து கிடைக்கும், இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் இருக்கிற மேஜரான ஏர்னிங் ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு ஒரு ஆப்புக்கும் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இந்த ஆப்ஸை ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமாவே அதிகமாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து என்ன பண்ணணும்னா எடுத்த உடனேயே பெரிய பெரிய ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணால் நமக்கு அதில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு 20 ருபீஸ், 10 ருபீஸ் அந்தமாதிரி இருக்க ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தான் ஜஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளான டாஸ்க்கை நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு ஈஸியாகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மஸ்ட்டு எல்லோரும் அந்தமாரி சின்ன சின்ன ஆப்ஸையே ட்ரை பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் பாலிவுட் அப்படின்னு ஒரு ஆப் கொடுத்து 20 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. கிரெடிட் பி அப்படிங்கிற ஒரு ஆப் கொடுத்து 30 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இந்தமாரி சின்ன சின்ன ஆப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுலேயும் உங்களுக்கு ஆப்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற ஆப்ஸ் அந்தமாரி இருக்கும். ஹையஸ்ட்டு பே வேணும்னா ஹையஸ்ட் பேயிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து எந்தெந்த ஆப்புக்கெல்லாம் ஹையஸ்ட்டாக அமௌண்ட் கொடுக்குறாங்களோ அந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க. ஸோ கைஸ், என்னோட சாய்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் அமௌண்ட் ஆஃப் கேஷ் இருக்க ஆப்பையே ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அது மூலயமாவே நம்ம இந்த ஆப்லேருந்து பர் டேக்கு 300 or 200 வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு இந்த ஆப்பில் ரெஃபர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே தேர்டாக பார்த்தீங்கன்னா ரெஃபர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறது மூலயமா இந்த ஆப்பில் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் வந்து ரெஃபர் இன்கம் நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா நீங்கள் வந்து இன்வைட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்கள் ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்க உள்ளே போனோன்னே 3 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணோன்னே அவங்க கம்ப்ளீட் பண்ணுற அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து 50% கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ரெஃபர் ட்ரை பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி நீங்கள் செல்ஃபாகவே ஏர்ன் பண்ணிக்கோங்க.
கைஸ் நம்ம இந்த ஆப்பில் எப்படி பே அவுட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜுக்குள்ளே வரும். இந்த பேஜில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மினிமம் பே அவுட் வந்து 50 MI காயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் 50 MI காயின்ஸோட வேல்யூ வந்து 50 ரூபீஸ் இந்த இடத்துலையும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 100 MI காயின்ஸோட வேல்யூ 10 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ஆப்பில் ஈஸியாகவே 50 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். மஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குட் பை.